மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் கோபம் கிடையவே கிடையாது. உறவுகளுக்கும் உறவுகளுக்கு நடுவில் தான் கோபம். நீ எங்கே கோவப்படுற? நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சவங்க கிட்ட மட்டும்தான் கோவப்படுவேன். நீ ஆல்ரெடி கஷ்டப்படணும்னு நினச்சிக்கிட்ட கோவப்பட மாட்டேன், கோவத்தை அவாய்ட் பண்ணுவேன். இதுதான் சினம் கொண்ட நேரத்தில் மனம் கெட்ட குணம். அப்போ கோவம் வருதுன்னா கோவம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த அம்மா கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த அம்மாவை நான் லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு அந்த ஐயா கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த ஐயாவை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு அந்த தம்பிக்கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த தம்பியை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு என் பொண்டாட்டிகிட்ட கோவம் வந்துச்சுன்னா பொண்டாட்டியை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு என் புருஷன்கிட்ட இப்போ என்ன பண்ணு, கோவத்தை விட்டுரு, லவ்வை கேட்ச் பண்ணு. அவ்வளோதான் விஷயம், லவ்வை கேட்ச் பண்ணு. நீ என்ன பண்ணுற, லவ்வை விட்டுற, கோவத்தை அப்படியே கேட்ச் பண்ணிடுவேன், அப்படியே கேட்ச் பண்ணிடுவேன். மட்டமான மனசாயிடும். ஸோ கோவம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? சத்தியமாக முடியும். செத்துட்ட அப்புறம் முடியும், கோமா செய்தி முடியும். உனக்கு கோபம் வருதுன்னா நீ நினைச்ச விஷயம் ஏதோ நீ நினைச்ச டைம்ல நடக்கல, இல்ல நினைச்ச மாதிரி நடக்கல. வரவெல்லாம் டோன்ட் கெட் ஆங்கிரி, டோன்ட். நான் மட்டும் என்ன, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு வருது, டுமாரோ 11 o'clock ஐ வில் கம். நான் சொல்லுவேன் டோன்ட் கம்னு. வந்து போயிட்டு அப்புறம் தானே எனக்கே தெரியுது நான் கோவப்பட்டேன்னு. பாருங்க, இதுக்கு மேல ஆன்மீகத்தை எளிதாக உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு உங்க மேல இல்லை, இதான் உங்க மனநிலை. நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலன்னா உங்களுக்கு கோவம் வரும், எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கலன்னா கோவம் வரும். ஆனா எதிர்பார்ப்பே நீங்க விரும்புறவங்க கிட்ட தான் வரும். அப்ப நீங்க கெட்டவும் கிடையாது. இப்ப என்ன பண்ணும், இதுக்கு மாறணும். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க சந்தோஷமா இல்லைன்னா உங்களுடைய நல்ல உயிருக்கு உயிரான உறவுகள் கூட உங்க மூலமா சந்தோஷம் பெறாது. அப்ப இன்னிலிருந்து ஐயா எனக்கு பிடிச்சவங்கலாம் என் கூட சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது, உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். இதுதான் சாதாரணமா கடவுள் சொல்றோம். உன்னை உயர்த்தும் சக்தி உன்னோடு உள்ளவரை மட்டுமே, மற்றோரை உயர்த்தும் தன்மை உன் மூலம் சாத்தியம்.